இருந்த நம்மளுடைய அவுட்லுக் ஓப்பனும். நம்மளோட அவுட்லுக் ஓப்பன்டா எனக்கு என்ன டார்கெட் இது இது 2023 கரெக்டா. நம்ம ஸ்கூல்ல வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எது வரைக்கும் இருக்கீங்க? இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்றதுக்கோ இல்ல உங்களுக்கு இன்ஜினியரா நீங்க போறதுக்கோ படிப்புல உங்களுக்கு 6, 7, 8, 9, 10 அஞ்சு வருஷம் 6 to 10 6 to 10 உள்ள சப்ஜெக்ட்ல நான் தரவா இருந்தேன் அப்படின்னா நீங்க டிஎன்பிசியில 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள எக்ஸாம்ல உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 விஓ எக்ஸாம் ஈஸியா பார்க்க முடியும். ரொம்ப சூப்பர், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அதில் கேட்குற கொஸ்டின் கூட எதை கேட்குறாங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ரைட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு பேஜ் 1 பேஜ் கடைசி வரைக்கும் எனக்கு தரவா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்காக சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் விஏஓ எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியான ஆணும். புரியுதா? தமிழ் மீடியம் இருக்கும், சில ஸ்கூலில் தமிழ் மீடியம் மட்டும் இருக்கும். உங்கள் ஸ்கூலில் என்ன மீடியம் இருக்குது? தமிழ் மீடியம் மட்டும் இருக்குது. உங்களுக்கு வசதிகள் ரொம்ப அதிகம். எதுக்கு வசதிகள் ரொம்ப அதிகம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் அது நீங்கள் குரூப் 4 போனாலும் சரி, குரூப் 2 போனாலும் சரி, குரூப் 1 போனாலும் சரி, தமிழில் படித்தவங்களுக்கு 20% வேகன்சி தனியாக வச்சுருக்காங்க. 100 பேர் ஒரு வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு 100 கேண்டிடேட் வேணும் அப்படின்னா 20 கேண்டிடேட்டை தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலை, எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கலை, எங்கள் வீட்டில் வசதி இல்லை, அந்த கதையை வேண்டாம், தமிழ் மீடியத்தில் படித்தா போதும். அதுக்கப்புறம் எனக்கு கம்யூனிட்டி இருக்குது, எனக்கு பிசி இருக்குது, எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த விஷயம், 100 வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, பிஎஸ்டிஎம் பர்சன்ஸ் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம். அது யார் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னா அந்த ஸ்கூல் எச்எம் கொடுப்பாங்க. உதாரணமாக நீங்கள் வந்து இங்கே 1 to 8 படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 to 8 இங்கே படிச்சுட்டீங்க, 8 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9வது வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துருக்கீங்க கரெக்டாக. அப்போ வந்து நீங்கள் கேட்கணும்